பத்திரிகை உலகத்தில் ஆசியா கண்டத்திலேயே பெரும் புரட்சி செய்தவர் தமிழர் தந்தை ஐயா ஆதித்தனார் அவர்கள். மாளிகைவாசி படிப்பதற்கும் அந்த தினத்தந்தி பத்திரிகையிலே செய்தி இருக்கும். மண் குடிசையிலே கூழ் குடித்து கொண்டு வாழ்கிற ஏழை குடியானவனும் படிப்பதற்கு அதிலே செய்தி இருக்கும். தமிழர்களுடைய வீர விளையாட்டு கலைகளை ஊக்குவித்தார். தமிழ், தமிழ்நாடு, தமிழன் என்ற உணர்வை உருவாக்கி ஊட்டி வளர்த்து தனித்தமிழ் நாடு என்ற முழக்கத்தை வைத்து ஐயா அறிவாசான் பெரியார் அவர்களை அழைத்து கொண்டு வந்து மாநாட்டை நடத்தியவர் ஐயா ஆதித்தனார் அவர்கள். அவர்கள் சட்டமன்றத்திலே சபாநாயகராக இருந்தபோதுதான் திருக்குறளை சொல்லி சபையை தொடங்கினார். என்னுடைய திருமணத்தை அவர்தான் நடத்தி வைத்தார். பத்திரிகை உலகில் அந்த அவருடைய உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய புகழ், அவரது அருமை திருமகன் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களாலும், அவருடைய பேரன் ஐயா பாலசுப்ரமணிய ஆதித்தனார் அவர்களாலும் மென்மேலும் வளர்ச்சியடைந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் பத்திரிகை தினத்தந்தி என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த மண் இருக்கிற வரையிலும், விண்ணும் மண்ணும் இருக்கும் வரையிலும் ஐயா ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்கும். அவர்கள் பிறந்த ஊரில் காயாமொழியில் ஆதித்தனார் அவர்களுடைய சிலையை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை ஐயா கண்ணன் ஆதித்தனார் அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். என் வாழ்க்கையிலே அதை கிடைத்த பெரிய பேராக கருதினேன். வாழ்க ஐயா ஆதித்தனார் அவர்களினுடைய புகழ்.